இன்றைக்கி இன்னர் டபுள் டைம் சேவர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட இன்னர் டபுளை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம் சேவர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் சிஎம்மாக இருந்து நமக்கு கீழே ஒரு சிஎம்மை சேர்த்தனோம்னா 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார்னு மூணு டைப்பாக நம்ம டைம் சேவரை செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டார்னால் 1 வருஷத்துக்கு வேலிடிட்டி, அதில் 2 ரூபா to 20 ரூபா வரும். 4 ஸ்டார்னால் 6 மாதம் மட்டும்தான் வேலிடிட்டி, இதில் 4 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் வரும். அதே 8 ஸ்டார்னால் 3 மாதம் வேலிடிட்டி, 8 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வரும். இதுவே நான் மட்டும்தான் சிஎம்மாக இருக்கிறேன், நமக்கு கீழே யாருமே சிஎம் ஆக்கலை, யாரையுமே ஆட் பண்ணலைன்னா கூட நாம் டைம் சேவர் மாரியான ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதுதான் இன்னர் டபுள். இதில் வந்து 2 ரூபா 4 ரூபா 6 ரூபா 8 ரூபா 10 ரூபான்னு இந்த மாதிரியான அமௌண்ட்லாம் நமக்கு ஆட் பார்க்கும்போது வரும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே 480 ரூபாயும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னர் டபுள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு கீழே சிஎம் ஆட் பண்ணாலும் நீங்கள் புதுசாகவோ டைம் சேவர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிரவுன் மெம்பராக மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு கீழே எந்த கிரவுன் மெம்பரும் ஆட் பண்ணல. இப்போ நான் வந்து இன்னர் டபுள் ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே காட்டுற அந்த 3 பாரை கிளிக் பண்ணுங்கள். ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தெரிகிற அந்த டைம் சேவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது குரோமில் ஓப்பன் ஆகும். இங்கே மைவி3ஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இங்கே பாருங்கள், இதில் யூசர் நேமில் உங்கள் யூசர் நேமை ஃபில் பண்ணுங்கள். யூசர் நேம் ஃபில் பண்ணோன்னே கீழே பாருங்கள் உங்கள் நேம் ஃபுல் நேமும் காட்டும். அதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென் ஓடிபி கொடுங்க. உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து கீழே தெரிகிற காலமில் ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் தப்பாக பண்ணிடாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சில ஆப்ஷன் கீழே காட்டும். இதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் சிஎம்மாக இருக்கிறனால இன்னர் டபுள் செலக்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கும் கீழே இன்னொரு சிஎம் ஆட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டைம் சேவரில் 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் காமிச்சிருக்கோம். ஆனால் அது இப்போ காமிக்கல. அதனால் நான் வெறும் சிஎம்மாக மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு கீழே யாரையும் சேர்த்தலை. அதனால் நான் இப்போ இன்னர் டபுளாக செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இன்னர் டபுளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே காமிக்கிது பாருங்கள், அந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி காட்டும். இதில் வந்து நீங்கள் என்ன டபுள் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இதில் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அவள் தான் வேலை முடிஞ்சு நீங்கள் என்ன டபுளை செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரியான அமௌண்ட் வரும் சீக்கிரமாக, அதனால் வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு டவுட்டை நிறைய பேர் கேட்குறீங்க, என்னென்னா நான் சிஎம்மாக இருக்கிறேன், எனக்கு கீழே 2 சிஎம்மை ஒரே மாதத்துக்குள்ளேயே உடனே ஆட் பண்ணால் டைம் சேவர் போர்ட்டல் எப்படி எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 4 ஸ்டாரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு சிஎம்மை சேர்த்து விட்டால் 6 மாதத்துக்கு அது கண்டினியூ ஆகும். இதே 2 சிஎம்மையும் ஒரே டைமில் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த 6 மாதம் பிளானே 2 6 மாதமாக மாறிக்கும். அப்போ 1 வருஷம் அது வரும். 4 ஸ்டார் பிளானே 1 வருஷம் உங்களுக்கு வரும். இந்தமாரி தான் எல்லா பிளானுக்குமே. ஆனால் இதுவே 3 சிஎம்மை உடனே உங்களுக்கு கீழே ஒரே மாதத்துக்குள்ளேயோ இல்லை 2 3 மாதத்துக்குள்ளேயோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சேர்த்தனே 2 சிஎம் மட்டும்தான் டைம் சேவருக்கு கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ 4 ஸ்டார்னா 1 வருஷத்துக்கு மட்டும்தான். இதுவே அந்த 3வதாக இருக்கிற சிஎம்க்கு கணக்கு சேர்த்திக்க மாட்டாங்க. ஆனால் 3 சிஎம்முக்குமே வர சீலிங் அமௌண்ட் இன்க்ரீஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஆனால் டைம் சேவரில் அது ஒர்க் ஆகாது, 2 பேர்த்த மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.